இந்த பொ தான் மசாலா மேகி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் ஆனியனாக பார்த்து ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி அதிகமாக போடாதீங்க ஒன்று போட்டால் போதும் ஒரு பச்சை மிளகா கொட்டி கொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பட்டை அப்புறம் பிரியாணி இலை அப்புறம் ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஷ்ஷு நான் எப்பி மேகி வச்சு செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு மேகி போடுறேன் ஸோ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நார்மலாக நீங்கள் மேகி எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த மேகி குக் ஆகிடுச்சு இதை இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு த்ரீ ஸ்பூன் ஆயில் நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ அந்த ஆயிலில் நம்ம எடுத்து வச்ச பட்டையும் பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் கோல்டன் கலரில் லைட் கோல்டன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம் லைட்டாக குக் ஆனால் போதும் அடுத்து நான் தக்காளி போட்டுக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி அதிகமாக போடாதீங்க நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் போடுங்க போதும் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக ஹாஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் கூட வேண்டாம் லைட்டாக போட்டால் போதும் ஜீரகம் போடணுன்னு அவசியம் இல்லை ஜீரகம் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதோட பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயே நம்ம முட்டையை சைடில் பொறிச்சிக்கலாம் நம்ம ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கோம் ஆக்சுவலி ரெண்டு மேகி எடுக்கிறதுனால நான் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க முட்டையில் டேஸ்ட் வரத்துக்கு இப்போ அந்த முட்டையை அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா நல்லா முட்டையில் நல்லா இறங்கணும் நல்லா கலருங்க ஒரு ஒன் மினிட் கழித்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மேகியை இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக கலருங்க மேகி உடையாத மாதிரி கலருங்க குழந்தைங்களும் இந்த டிஷ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க நல்லா கலருங்க நம்மளோட டேஸ்டான ஸ்பைசியான எக் மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக ஃபினிஷிங்கில் புதினா போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவர் தரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்